அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. சாந்தியும் சமாதானமும் ஷஃபீஉல் முஜரிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றுகின்ற அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நவம்பர் 8 நாள் என்பது பலஸ்தீன வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்கிறது. நேற்றைய தினம் நிகழ்ந்த நிகழ்வுகள் சிலவற்றை தொகுத்து ஏற்கனவே இதற்கு முன்பு ஒரு வீடியோவை நான் பதிவு செய்திருக்கிறேன். அதை பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்று அந்த செப்டம்பர் 8 நம்ம சொல்ல செய்திகளில் இந்த செய்தித்தளங்களில் இந்த செய்தி வந்த நாள் செப்டம்பர் 8. ஒரு சமயம் இது செப்டம்பர் 7 நடந்த நிகழ்வுகளாக கூட இருக்கலாம், ஆனால் அது 8 என்று தான் செய்தித்தளங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த செப்டம்பர் 8 என்பது நவம்பர் 8 என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கிறது. இஸ்ரேலிய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட செய்தியில் கூட அக்டோபர் 7 பிறகு இந்த நவம்பர் 8 என்பது கருநாளாக எங்கள் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. இந்த நாளில் நாங்கள் மிகப்பெரிய இழப்புக்களை சந்தித்திருக்கிறோம் என்று இஸ்ரேலிய செய்தி நிறுவனங்களே பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. நேற்று நான் ஒரு செய்தியை உங்களுக்கு குறிப்பிடுகின்ற பொழுது இது எந்த அளவிற்கு உண்மை என்பது எனக்கு தெரியவில்லை, ஆனால் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது என்று நான் சொன்னேன். அந்த செய்தியை பற்றி கத்தாயிபுல் கசாமனுடைய தளபதியினுடைய அந்த எக்ஸ் தளத்தில் இன்னைக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி இருக்கிறது. அதில் அவர் சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேலின் ஒரு படைப்பிரிவை நாங்கள் எங்களது சுரங்கத்திற்கு திட்டமிட்டே வர வைத்தோம். திட்டமிட்டோன்னாக்கா அவர்கள் அந்த சுரங்கத்திற்கு வருவதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த சுரங்கத்திற்குள் அந்த படைப்பிரிவு முழுமையாக ஒரு 7 பேர் அல்லது 8 பேரை கொண்ட ஒரு படைப்பிரிவு, அந்த படைப்பிரிவு சுரங்கத்திற்குள் வருவதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து சுரங்கத்திற்குள் வந்த பிறகு அந்த சுரங்கத்தில் இருந்த மறைமுகமாக வைக்கப்பட்டிருந்த அந்த எரிபொருள்களை அவர்கள் மீது எரிந்து ஊற்றி அவர்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி சுரங்கத்திற்குள்ள போனவங்க வெளியே வர முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தினோம் என்று அபு உபைதா அவர்கள் வெளியிட்ட ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, ஹெலிகாப்டரில் இஸ்ரவேலர்கள் காசாவில் விழுந்த இராணுவ வீரர்களின் படங்களை என்ற பிணங்களை அள்ளி செல்லும் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாதிரி கதாயிபுல் கசாமுடைய நேற்றைய தாக்குதல் பற்றிய ஏராளமான செய்தி குறிப்புகளும் இருக்கிறது, ஏராளமான வீடியோக்களும் இருக்கிறது. அந்த வீடியோக்களெல்லாம் கதாயிபுல் கசாமுடைய படை வீரர்கள் நிகழ்த்தும் அந்த அதிசயத்தை விளக்குவதாக இருக்கிறது. பட் அதை நம்ம சில வீடியோக்கள் நம்ம இதில் செய்ய முடியாது, பதிவிட முடியாத நிலைமை இருக்கிறது. அது மாதிரி கதாயிபுல் கசாமுடைய ஒரு மற்றொரு செய்தி குறிப்பில், எங்கள் வீரர்கள் இஸ்ரேல் எதிரிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றனர், அவர்களை எந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றனர் என்று சொல்லிவிட்டு, இன்னா லஹுமுல் காலிபூன், எங்கள் படை நிச்சயமாக வெல்லும் என்ற ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் அவர் சொல்லி காட்டியிருக்கிறார். அது மாதிரி ஏமன்ல இருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை, ஒரு செங்கடலில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய ஒரு விமானத்தை, விமானம்னாக்கா அது ஆள் இல்லாத விமானம், ட்ரோன்,
அந்த ட்ரோனை வீழ்த்தி இருக்கிறது. சுமார் 32 மில்லியன் டாலர் செலவில் செய்யப்பட்ட அந்த ஏவுகணை அந்த இது அந்த ட்ரோனை அந்த ஆளில்லாத விமானத்தை SA-6 என்ற ரஷ்யாவினுடைய மிசைலை பயன்படுத்தி ஏமனிலிருந்து ஹூத்திகள் அழித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கப்படுகிறது. அது மாதிரி அமெரிக்காவினுடைய டஸ்டினில் என்ற ஒரு நகரத்தில் மரைன் காப்ஸ் என்ற ஒரு விமான தளம் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. பலஸ்தீன் செய்தி அல்ல, அமெரிக்காவில் நடந்த செய்தி. என்னன்னாக்கா அந்த இதுக்கு இவர்களுக்கு இஸ்ரேலர்களுக்கு அமெரிக்கா உதவி கொண்டிருக்கிறது, அவர்களுக்கும் இயல்பாக பல இழப்புகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான். அது அந்த மரைன் காப்ஸ் என்ற விமான தளம் தீப்பற்றி எரிந்து மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது. அது மாதிரி டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஒரு ரசாயன ஆலையில் அமெரிக்கா ரசாயன ஆலையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடி ஏதாவது இந்த இது குண்டு வெடிப்பில் அந்த ஆலை இப்போ அந்த ரசாயன ஆலையில் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறது. அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ குவைத்திலிருந்து காசா மக்களுக்காக அனுப்பப்பட்ட நிவாரண உதவிகள் காசாவிற்கு நுழைவதற்கு தயாராக இருக்கும் அந்த காட்சியை பார்க்கின்றீர்கள். இந்த அடுத்த வீடியோ வந்து இது ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறது. இஸ்ரேலிய வீரர்கள் அந்த இந்த போராளிகளுக்கு அஞ்சி தங்களிடமிருந்த உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஓடிவிட்டதையும் அந்த உடைமைகளை அரபி மொழியில் இது அந்த போர் மொழியில் அரபியில் கனிமத்துன்னு சொல்லுவாங்க. கனிமத்துனாக்கா வெற்றி பொருட்கள், எதிரிகள் விட்டு சென்ற பொருட்கள் அதுக்கு பொருள். அந்த கனிமத்து கிடையாது பலஸ்தீன மக்கள் அள்ளுவதையும் இந்த வீடியோ விளக்குகிறது. அது மாதிரி அபு உபைதா அவர்கள் வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தி குறிப்பில் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிவிட்டோம். இனி நீங்கள் காசாவில் மட்டுமல்ல வெஸ்ட் பேங்கிலும் அது மாதிரி இங்கே அல் குதுஸ் நகரத்திலும் எங்களது அதிரடியை காண்பீர்கள் என்று அந்த அபு உபைதா வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தி குறிப்பு சொல்கிறது. அது மாதிரி இன்னொரு விஷயம் வருகிறது. யாருடைய அந்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யா இருக்கிறார் இல்லையா, அவரை பற்றி ஒரு வதந்தியா செய்தியா நமக்கு தெரியல, அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் வேறொரு செய்தி வந்திருக்கிறது. நெத்தன்யாவுடைய உளவியல் மருத்துவர் இருக்கிறாரா இல்லையா, அவரு இவருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியுடைய பாக்குறீங்க இது. அப்ப இந்த செய்தி உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அவர் மனநோயால் இஸ்ரேலுடைய நிகழ்வுகளை கண்டு மனநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள் அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டு விட்டார், அந்த செய்தியை வெளியே கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவரை பற்றி நன்கறிந்த அவருடைய உளவியல் மருத்துவரை அவர்களை இஸ்ரேலர்களை கொலை செய்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது மாதிரி ஃபாயிஸ் தௌரி என்ற ஒரு விமர்சனராவது முன்னால இராணுவ வீரராக இருந்து இப்போ வந்து அந்த அல் ஜசீராவுடைய டிவியில வந்து ஒரு விமர்சனம் அந்த போர் காட்சிகளை பற்றி இது விமர்சிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ஃபாயிஸ் தௌரி இந்த போராளிகளுடைய செயல்களை எல்லாம் சுட்டி காட்டி இவர்கள் நடத்துகின்றது போர் அற்புதம், இவர்கள் இப்படிப்பட்ட அற்புதத்தை உலகில் எந்த இராணுவத்தாலும் நடத்த முடியாது, உலகில் எந்த மிலிட்டரியால் நடத்த முடியாது, இவர்கள் அப்போ போரில் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ஃபாயிஸ் தௌரி அல் ஜசீராவுடைய விவாத நிகழ்ச்சியில் நினைச்சாரு சொல்றாரு. அது மாதிரி வடகொரியா மீண்டும் இஸ்ரேலை எச்சரித்திருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேல் வடகொரிய அதிபரை எச்சரித்ததை தொடர்ந்து அந்த வடகொரியாவுடைய அரசாங்கம் எங்கள் தலைவரை விமர்சித்தால் அதற்குரிய பதிலடியை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் என்ற கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு நான் பதிவிட்ட சில பதிவில் வடகொரியா இந்த பலஸ்தீன போராளிகளுக்கு ஆயுதங்களை வழங்க தயாராகிவிட்டதாகவும் வழங்குவதற்குரிய உத்தரவை வடகொரிய அதிபர் தன்னுடைய இராணுவத்திற்கு வழங்கியிருப்பதையும் சொல்லியிருந்தோம். தற்போது பலஸ்தீன போரில் வடகொரிய ஆயுதங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது.
போரில் போராளிகள் வடகொரிய ஆயுதங்களை கணிசமாக பயன்படுத்துகின்றனர். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் மிகப்பெரிய பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் சொல்கிறது. அது மாதிரி அபு உபைதா அவர்கள் வெளியிட்டுள்ள வேறொரு செய்தி குறிப்பில் அவர் சொல்றாரு, இஸ்ரேலை நோக்கி சொல்றாரு, எங்களிடம் மதிநுட்பம் மிக்க இளைஞர்கள், வலிமை மிக்க இளைஞர்கள், அது மாதிரி கூரிய பார்வை, தியாக உணர்வு, கொள்கை பிடிப்பு, அது மாதிரி அனுபவ அறிவு, இவைகளையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன செய்வார்கள், செய்ய வேண்டியதை செய்வார்கள் என்று அந்த கதாயிபுல் கசாமுடைய படை தளபதி அபு உபைதாவுடைய அந்த ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலுடைய தூதர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு சொல்றாரு, இதுக்கு மேல இஸ்ரேலின் பிரதிநிதியாக நான் செய்ய முடியாது, இங்க இருக்க முடியாது. அந்த அளவிற்கு இஸ்ரேல் தகர்ந்து விட்டது, இஸ்ரேல் தோற்று விட்டது என்ற செய்தியை யாரு அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இஸ்ரேலுடைய தூதராக இருந்தவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த அளவிற்கு இந்த நாட்டை யாரு நெத்தன்யாவு சீரழித்து விட்டால் அவருடைய பிரதிநிதியாக இனி இருப்பதில் அர்த்தம் இல்லை என்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அது மாதிரி வெனிசுலா அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியில, காசாவில் நடைபெறக்கூடிய இன அழிப்பு உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், நீங்கள் இதை தடுத்து நிறுத்த தவறினால் அடுத்த இதுவும் ஒரு கட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திரும்பும், கத்தோலிக்கர்களுக்கு எதிராக திரும்பும். அப்போ உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும், அந்த இன அழிப்பு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் வெனிசுலா அதிபர் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அது மாதிரி அமெரிக்காவுடைய ஒரு இளம்பெண் இந்த காசாவில் உள்ள போராளிகளுக்கு இத்தனை ஸ்ட்ரென்த், பலம், வலிமை, மன துணிவு, அந்த ஒரு பிடிப்பு, கொள்கை பிடிப்பு எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றி அந்த அமெரிக்காவுடைய இளம்பெண் சொல்கிற பொழுது ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார். என்ன சொல்றோம்னா, உலாய்க்க அழையும் சலவாத்தும் என்றும் ரஹ்மா உலாய்க்க ஹுமல் முத்ததூன். அல்லாஹ் சிலர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், உலாய்க்க அழையும் அவர்களின் மீது சலவாத்தம் என்றும் அல்லாஹனுடைய அருள் பொழிகிறது. சலவாத்தம்னா அதுவும் அருள், அது ரஹ்மத்துன் அல்லாஹனுடைய கருணைகளையும் அருளையும் அவர்கள் மீது பொழிகிறான். உலாய்க்க ஹுமல் முத்ததூன், அவர்களே நேர் வழியில் இருக்கக்கூடிய மக்கள் என்று ஒரு வசனத்துல சொல்றான். இந்த வசனத்தை அந்த அமெரிக்க சகோதரி சுற்றி காட்டி கடவுளுடைய ஆசி, கடவுளுடைய அருள், கடவுளுடைய அந்த கருணை அந்த மக்கள் மீது பொழிவதனால்தான் அவர்கள் இவ்வளவு பலமிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அந்த சகோதரியின் செய்கிறாங்க, வந்து பதிவு செய்கிறாங்க. அது மாதிரி உசாமா ஹம்தான் என்றொரு பலஸ்தீன போர் வீரர், அவர் நேற்றைய தாக்குதலில் பல சாகசங்களை நிகழ்த்தி இருக்கிறார், பல படை வீரர்களுக்கு இறுதி அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் சாதாரணமாக எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் செய்த ஒவ்வொரு கொடுமைக்கும் விலை கொடுத்தாக வேண்டும், அந்த விலையை வாங்காம நாங்கள் செய்ய மாட்டோம், ஓயவே போறதில்லை என்று அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய படம், அல்ஜீரியாவிலிருந்து இந்த காசா மக்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த நிவாரணப் பொருட்கள் காசாவுக்குள் நுழைந்திருப்பதைத்தான் பார்க்கின்றீர்கள். அல்ஜீரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்தில், அல்ஜீரிய பாராளுமன்றத்திலே பேசுகிறாரு, நான் முழுமையாக பலஸ்தீன போராளிகளுக்கு உதவியாக இருக்கிறேன், என்னுடைய தந்தையின் பேரில் நீங்கள் அனுப்புகின்ற அந்த ஏவுகணையில் இருக்கால் ஏவுகணையில் ஒரு ஏவுகணையில் என்னுடைய தந்தையின் பெயரை எழுதி அனுப்புங்கள் அது என்று அவர் ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. அது மாதிரி
நேற்று இன்னொரு செய்தி குறிப்பில் கசா அல்ல அந்த இது நிறைய செய்திகள் தெரிஞ்சது. நேற்று குறிப்பாக நேற்றைய நிகழ்வுகள் பற்றி ஏராளமான செய்திகள் இருக்கிறது. பல இடங்களில் மோதல், பல இடங்களில் தாக்குதல், பல இடங்களில் செயலுக்கு பின்னடைவு என்று பல செய்திகள் இருக்கிறது. அல்ல ஒரு குறிப்பாக ஒரு செய்தி நேற்று சொல்லலாம், இன்று வரையிலும் நாங்கள் நடத்திய தாக்குதலில் 142 அதிகமான டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நம்ம 133 சொன்னோம், இன்னும் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகலாம். இது ஒரு செய்தியில் வந்து 142 டேங்குகளும் இதர வாகனங்கள் 33 வாகனங்களும் அழிக்கப்பட்டிருப்பதாக இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அது மாதிரி லிபியாவினுடைய மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடிய முஃப்தி ஒருவர் நேற்று ஒரு மார்க்க தீர்ப்பை சொல்லி இருக்கிறாரு. என்ன தீர்ப்புனாங்க, நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவன் ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி குடிமகனாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் யாருக்கு பலஸ்தீன மக்களுக்காக உதவுவது கடமையாக இருக்கிறது என்ற ஒரு மார்க்க தீர்ப்பை லிபியாவின் முஃப்தி அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். அது மாதிரி ஏதோ நீங்கள் பார்க்கக்கூடியவர் எஹியசின்வார், இவர் ஒரு இவர் கிட்டத்தட்ட இது இஸ்ரேலுடைய சிம்ம சொப்பனம் என்று சொல்ல வேண்டும். இப்போது நடக்கக்கூடிய இந்த பல நிகழ்வுகளுக்கு பின்னால் அதை இயக்கக்கூடியவராக இயக்கக்கூடிய பலர்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக இருக்கிறார் எஹியசின்வார் இருக்கிறார். அன்புக்குரியவர்கள், இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது, அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் மற்றும் ஆல் பட்டன்களை அழுத்தி இணைந்து கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் பதிவுகளை பதிவிடுகின்றோமோ அது உங்களை வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.